ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு டீவார்மிங் கொடுக்க போகிறோம். எல்லா பெட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டீவார்மிங் வந்து கம்பல்சரி கொடுக்கணுங்க. ஸோ அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீவார்மிங் வந்து எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும். நாங்கள் ரெகுலராக கொடுக்குற டேப்லெட் நேம் வந்து டவுன்ட்ரால் ப்ளஸ், அணி கூட சேர்த்து கொடுப்பேன். ஸோ அப்போ தான் அந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். ஸோ எங்களோட ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 kgs இருக்குங்க. ஸோ அதனால நான் 2.5 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். 2.5 டேப்லெட்ஸ் வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சிட்டு அது கூட அணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவளுக்கு வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாயை திறந்து அப்படியே உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவே முழுங்கிடும். ஸோ இவ்வளோதாங்க. இப்படி தான் எங்களோட ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு நாங்கள் டீவார்மிங் கொடுக்குறோம். டீவார்மிங் நீங்கள் ரெகுலராக கொடுக்கலன்னா நார்மலி சரியாக சாப்பிடாமல் இருக்கும், லேசியாக இருக்கும். அதோட டூல் பார்த்திங்கன்னா பிளாக் கலராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் டீவார்மிங் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பெட்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் இன்னும் பெட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறையா எங்களோட சேனலில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.